தேசிய நெடுஞ்சாலையில் விபத்தில் சிக்கிய காரிலிருந்து போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. போதைப் பொருட்கள் கடத்தியவர்கள் சிக்குவார்களா? பெங்களூரிலிருந்து கிருஷ்ணகிரி வழியாக சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று காலை ஒரு கார் அதிவேகமாக சென்றுள்ளது. சப்பானைப்பட்டி என்ற இடம் அருகே வந்தபோது கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் உள்ள மரத்தின் மீது மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் கார் ஓட்டுநர் மற்றும் அறையிலிருந்த நபர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி உள்ளனர். படுகாயமடைந்த கார் ஓட்டுநரை அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலமாக தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயம்பட்ட மற்றொருவர் மருத்துவமனைக்கு செல்லாமல் சம்பவ இடத்தில் இருந்து நைசாக தப்பிச் சென்று விட்டார். காவிரிப்பட்டினம் போலீசார் விபத்து நடைபெற்ற இடத்திலிருந்து காரை சோதனை செய்த போது காரின் பின்பக்கத்தில் ஏராளமான மூட்டைகள் இருப்பதை பார்த்தனர். மூட்டைகளை திறந்து பார்த்தபோது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் இருந்தன. மொத்தம் 12 மூட்டைகளில் இருந்த போதைப் பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். காரையும் பறிமுதல் செய்த போலீசார் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் குறித்த விசாரணை நடத்தி வருகின்றனர். வட மாநிலங்களிலிருந்து குட்கா, பான் மசாலா போன்ற போதைப் பொருட்கள் கர்நாடக மாநிலம் வழியாக தமிழகத்திற்குள் கொண்டு வரப்படுகின்றன. பெங்களூருவிலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் வழியாக கொண்டு வரப்படக்கூடிய போதைப் பொருட்கள் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் விற்கப்படுகின்றன. இதனை தடுக்க தனிப்படை அமைக்கப்பட்டு தேசிய நெடுஞ்சாலைகளில் போலீசாரால் தீவிர வாகன சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.